வில்வமரத்தை வழிபட்டால் பல சிவச் சீத்திரங்கள் போன பலன் கிடைக்கும் பெருமா விஷ்ணு சிவன் என்ற மும்மூர்த்திகளை தன்னகத்தே கொண்ட லிங்கம் சில கோயில்களில் காண முடிகிறது மும்மூர்த்திகள் மரத்திலும் இருக்கின்றனர் அதேபோல் குத்துவிளக்கிலும் உரைகின்றனர் கோமாதாவிலும் இருக்கின்றனர் வில்வமரத்தின் இலைகளை பார்த்தால் அவை மூன்று மூன்றாக சேர்ந்தபடி இருக்கும் இந்த வில்வத்திலும் மும்மூர்த்திகள் இருக்கின்றனர் வில்வத்தின் இடது பக்க இலை பிரம்மா என்றும் வலது பக்க இலை விஷ்ணு என்றும் நடுவில் இருப்பது சிவன் என்றும் சொல்லப்படுகிறது சைவத்தில் இருப்பது போலவே வைணவத்திலும் இந்த வில்வம் திருமகளுக்கு அர்ச்சிக்கப்படுகிறது இலக்குமி விஷ்ணுவின் மார்பை அலங்கரிக்கிறாள் ஆகையால் திருவஹீந்திரபுர தாயாருக்கு வில்வ இலை அர்ச்சனை நடக்கிறது கும்பகோண சக்ரபாணி கோயிலிலும் ஸ்ரீ சக்கரதாழ்வாருக்கு வில்வ அர்ச்சனை நடக்கிறது வில்வ இலைக்கு ஒரு தனிச்சிறப்பும் உள்ளது நாம் ஒருமுறை பூஜித்த பூக்களை திரும்பவும் உபயோகப்படுத்துவதில்லை அவைகளை எடுத்துக்களைந்து விடுகிறோம் ஆனால் ஒருமுறை பூஜைக்கு உபயோகித்த வில்வ இலைகளை அலம்பி தூயமைப்படுத்தி மறுபடியும் பூஜைக்கு உபயோகப்படுத்தலாமாம் ஆனால் அதற்குரிய காலவரை ஒரு ஆறு மாதம் தானாம் ஆனால் இவைகள் சுத்தமான சூழ்நிலையில் வளர்ந்த மரங்களாக இருக்க வேண்டும் சுடுகாட்டின் அருகில் இருந்தாலும் சேர்க்கக்கூடாது சிவனுக்கு வில்வ இலை அர்ச்சனை மிகவும் விசேஷமானது அதுவும் ஞாயிறு அன்று வில்வத்தினால் அர்ச்சிக்க சிறப்பாம் சோமவாரம் என்று சொல்லப்படும் திங்கள் அன்று சிவனுக்கு துளசியால் அர்ச்சிக்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது வில்வமரத்தின் மரத்தின் எல்லா பாகமுமே பூஜைக்கு உரியது ஆகிறது வில்வ இலை அர்ச்சனைக்கும் வில்வப்பழம் அபிஷேகத்திற்கும் மரத்தின் கட்டை ஹோமம் யாகத்திற்கும் வேர் மருந்துக்கும் உபயோகப்படுகிறது வில்வப்பழத்தின் சதுப்பை நீக்கி உபயோகித்தபின் அதன் குடுப்பையை சுத்தப்படுத்தி அதில் ஸ்ரீசூர்ணததையும் திருநீற்றையும் ஒரு டப்பா போல் வைத்துக் கொள்கிறார்கள் பக்தர்கள் இதனால் மருத்துவ குணம் அதில் கலக்கிறது என்றும் நம்பப்படுகிறது சிவன் என்பது நெருப்பு நாம் நெருப்பாக சிவன் இருக்கும் அண்ணாமலை க்ஷேத்திரத்தை பார்க்கிறோம் இந்த நெருப்பாய் சுடும் இடத்தில் சூட்டை தணிக்க வில்வையில்லை உதவுகிறது அரச மரத்தைப் பூஜிப்பது போலவே வில்வ மரத்தையும் பூஜிப்பது வழக்கம் வில்வ மரத்தை வழிபட்டால் பல சிவச் சீத்திரங்கள் போன பலன் கிடைக்கிறதாம் ஓம் நமச்சிவாய வாழ்க்க வளமுடன் இனிய காலை வணக்கம்